அண்டை அழித்தா, காதலை அழித்தா, பொருளை அழித்தா, எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் மெயினா வந்து தா தா தாங்கிறது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த வேடா இருக்கும். அதாவது படம் முடியும் போது கூட ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டருக்கும் இணக்கமா. அன்னக்கிளை வந்தபோது எப்படி திரையுலகிலே ஒரு இசையிலே ஒரு மாறுதல் தெரிந்ததோ அதை போல் தம்பி ஸ்ரீ விஜய் வந்த பின்னால் ஒரு டைரக்டர்களுக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு. ஏன்னா நானும் நிறைய வந்து அஸ்வின் டைரக்டர் ஆகும் போது பாட்டு எழுதுவேன், டைரக்டர் ஆகும் போது பல்லவி எல்லாம் எழுதுவேன். ஸோ அவர்கிட்ட அந்த மண் வாசன் அந்த நேட்டிவிட்டி. ஸோ நம்ம ஊருக்கார்ட்ட டைரக்ஷன் திறமை மட்டும் இல்லை, அந்த பாட்டு எழுதுகிற கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும்போது. நானும் இதே போராட்டம் தாண்டி வந்தவன் தான். ஸோ மெட்ராஸ் இருந்துட்டு டோட்டலாக கிராமத்தால மாறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நேரில் பார்க்கும்போது தெரியுது படத்தில் இருக்க கேரக்டருக்கு ஆளுக்கு சம்மந்தமே இல்லை.